ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜகிரி அகாடமி இந்த வீடியோவில் வந்துட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூ டிஎன் டெட் ரிலேட்டடான ஒன் மார்க்ஸாக இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா தென் வந்துட்டு டிஎன் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் அட்மிஷன் நடந்துட்டுருக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ராஜா சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கஸ்டின் என்னது அப்படின்னா சோழர்கள் வரலாற்றோட முந்தைய சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சது என்னது அப்படிங்கிறது தான் அதுக்கான விடை கல்வெட்டுகள் இரண்டாவது கேள்வி சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது சைவ நூல்கள் வைணவ நூல்கள் கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி மூவர்லா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அடுத்து சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முதலாம் ராஜராஜன் அடுத்த கேள்வி இலங்கை மாலத்தீவு பகுதிகளை வென்றவர் யார் சோழ அரசரர் அரசர்கள்லையே இலங்கையும் மாலத்தீவையும் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா வந்துட்டு முதலாம் ராஜராஜன் தான் அடுத்த கேள்வி முதலாம் ராஜராஜன் இலங்கையில் கட்டிய கோவில்கள் யாவை அப்படின்னா வந்துட்டு இலங்கையில் அவர் கட்டின கோவில் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற கோவில் தான் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடம் அப்படின்னா மகா திட்டா அப்படிங்கிற இடத்துல அடுத்த கேள்வி முதலாம் ராஜராஜன் யாரை வந்து அதுக்கு அடுத்த வாரி அவருக்கு அடுத்த வாரிசாக நியமித்தார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் எந்த ஆண்டு அரசு பதவியை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா வந்துட்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த கேள்வி முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டது என்னது அப்படின்னா வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் எந்த நூற்றாண்டு வரை சோழர்கள் குறித்த சான்று கிடைக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து நம்மளுக்கு அவங்க இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல சோழர்கள் யாருக்கு கீழில் கீழ்நிலையில் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது அப்படின்னா பல்லவர்கள் ராஜேந்திரன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை அப்படின்னா முடிகொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் அப்படிங்கிறதுலாம் பழங்காலத்தில் சோழர்கள் கடவுள்களாக வந்து நினச்சி வந்து தன்னை வந்து அரு அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த உலகத்துலலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது அவங்க வந்து எப்படி வந்து தன்னை வந்துட்டு வந்துட்டு நிலைப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி எப்படி அப்படின்னா அவங்கள வந்துட்டு அவங்க பெருமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க பெருமகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க உலகுடைய பெருமாள் உலகுடைய நாயனார் அப்படின்லாம் வந்துட்டு தன்னை வந்துட்டு முன்படுத்திக்கிட்டாங்க ஓகே பிற்காலத்தில் சோழர்கள் எவ்வாறு பட்டங்களை வந்துட்டு சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்லாம் வந்துட்டு த தனக்கான பட்டங்களை வந்து அவங்க சூட்டிக்கொள்கிறார்கள் முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார் அப்படின்னா ஈசான சிவன் முதலாம் ராஜேந்திரனின் ராஜகுரு யார் அப்படின்னா வந்துட்டு சர்வ சிவன் ராஜராஜனோட ராஜகுரு யாரு ராஜேந்திரனோட ராஜகுரு யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு பிரம்ம பிரம்மதெய்யம் அப்படின்னும் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு வந்துட்டு அந்த பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்துட்டு அழைக்கப்பட்டது மண்டலம் அப்படின்னு நிறைய இதை பிரித்து அதை வந்து ஆளுநர்கள் கீழே வந்துட்டு ஆள் ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க ஆளுநர்களை வந்துட்டு ஃபேமஸான சில ஆளுநர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய நாட்டில் வந்துட்டு சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே வந்து இலங்கையில் வந்துட்டு இந்த சோழர் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே கவர்னர் இருப்பார் இல்லையா அவர் யார் அப்படின்னா வந்துட்டு சோழ லங்கேஸ்வர் அப்படிங்கிறவர் கர்நாடகத்தில் கங்கை வ வடி அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டு சோழகங்கர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுமை கீழே அது இருந்துச்சு படை வீரர்களுக்கு வந்துட்டு பற்றுரிமை அப்படின்னு ஒன்று இருந்தது அவங்க வந்துட்டு தங்கியிருந்த இடம் படை முகாம் போட்டிருப்பாங்க அந்த இடம் வந்துட்டு படை வீடு அப்படின்னு சொல்லப்பட்டது புறக்காவல் படைகள் அப்படிங்கிறது நிலைப்படைகள் அப்படின்னு சொல்லப்பட்டது படை பிரிவுகளின் தலைவர் வந்துட்டு நாயகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது பின் ஆட்கள்ல வந்துட்டு படை முதலி அப்படின்னு வந்து அவங்கள சொல்லிட்டு சொன்னாங்க அழைச்சிட்டு வந்தாங்க படை தளபதி சேனாதிபதி தண்டநாயகம் அப்படின்னா வந்துட்டு யாரு அப்படின்னா வந்துட்டு படை தளபதி தான் சே சேனாதிபதினாலும் படை தளபதி தான் தண்டநாயகம் அப்படின்னாலும் படை தளபதி தான் சோழர்கள் கால உள்ளாட்சி அமைப்பு எப்படிலாம் பிரிச்சாங்க அப்படின்னா ஊரார் சபையார் நகரத்தார் நாட்டார் அப்படின்னு வந்துட்டு பிரிச்சிருந்தாங்க ஊரின் நிர்வாக பொறுப்பு நிர்வாக நிர்வாக பொறுப்பை ஏற்றவர்கள் யார் அப்படின்னா வந்துட்டு ஊரார் ஊரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தவங்க ஊரார் அப்படின்னு சொல்லப்பட்டது பிரம்மதேய குடியிருப்புகளை நிர்வா நிர்வாகம் செஞ்சவங்களை வந்துட்டு சபையார் அப்படின்னு சொன்னாங்க நகரத்தின் பிரதிநிதிகள் யார் அப்படின்னா நகரத்தார் சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா வந்துட்டு குலோத்துங்கன் பிரம்ம தெய்யங்கள் தவிர்த்து பிற நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா வந்துட்டு நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது குத்தகைக்கு எடுத்த நில உரிமை உரிமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா உடையான் அரையன் கிழ கிழவர் அப்படி கிழவர் அப்படின்னா ஒரு தலைவன் அப்படிங்கிற மீனிங் இருக்குது விளை பொருளாக செலுத்தப்பட்ட வரி அப்படிங்கிறது வந்து எப்படி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு இறை கட்டின நில்லு என சொன்னார்கள் அழைத்தார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வரியை வந்துட்டு ஊரார் மற்றும் நாட்டார் வசூல் செய்தனர் வரி வசூல்த்தர் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நீர் பாசனத்தின் வடி என்பது நீர் வடக்கு தெற்காக ஓடுவது அதாவது வந்து வடிகால் வாய்க்கால் அப்படின்னு ரெண்டு வச்சுருந்தாங்க நீர் வந்து வடக்கு தெற்காக போகுது அதே சமயம் அது வந்து வெளியேற்ற நீர் அது அந்த வயல் பகுதியிலேருந்து வெளியேற்றக்கூடிய நீர் அப்படின்னா வடி இதே வந்து தண்ணியை கொண்டு வரடா அப்படின்னா வந்துட்டு வாய்க்கால் அது வந்து கிழக்கு மேக்காக இருக்கும் வாய்க்கால் வந்து கிழக்கு மேக்காக ஓடுவது வடி அப்படின்னா வடக்கு தெற்காக ஓடுவது தண்ணியை கொண்டு வர்றது அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி கொண்டு வர்றது வாய்க்கால் அந்த இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு வடிகால் வடி ஓகே வாய்க்காலுக்கு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமஸான இது என்னன்னா சோழ வாய்க்கால் அப்படின்னு ஒன்று இருக்கு உத்தம சோழ வாய்க்கால் அப்படின்னு இருக்கு பஞ்ச பஞ்சவன் மாதேவி அப்படின்னு ஒரு வாய்க்கால் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த காலத்தில் இருந்துச்சு நீரை பங்கீடு செய்வது எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி நிற்கின்றவாறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிட்டார்கள் பொதுவான குளம் அப்படிங்கிறது வந்து எங்கள் குளம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டது பாசனங்களை வந்துட்டு பழுது பார்க்கறதுக்கு வந்து ஏரியெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறக்கு வரி வசூல் பண்ணாங்க நீரை திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான சிறப்பு குழுக்கள்லாம் வச்சுருந்தாங்க குலோத்துங்க பெருமக குளத்துக்கு சாரி குளத்துக்கு பொறுப்பான மக்கள் வந்துட்டு குழு குலத்தார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது குழு குலத்தார் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு குளம் இருக்குது அதுக்கு பொறுப்பான மக்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள்தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சோழர்கள் காலத்தில் எந்தெந்த கடவுள் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சோழ அரசர்களை வந்துட்டு எந்த மாதிரி மதத்தை வந்துட்டு பண் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு பேர்லேயும் வந்துட்டு அழைக்கப்பட்டார் அது என்ன சிவபாதசேகரன் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க இந்த அகாடமி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் தேவையான எல்லா அப்டேட்ஸுமே நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ